வணக்கம் நேயர்களே, இன்றைய வாஸ்து பகுதியில் வீட்டில் பணம் பற்றாக்குறை. எவ்வளோ பணம் எடுத்துகிட்டு வந்தாலும் காலியாகுதுங்க. என்னுடைய மனைவிக்கு நோயினால் என்கிட்ட பணம் தங்க மாட்டேந்துங்க. அந்தம்மாவுக்கு இந்த நோய் வந்துடுச்சு, சில பேருக்கு அந்த நோய் வந்துடுச்சு, நான் சம்பாதிக்கிற பணம்லாம் டாக்டருக்கு போயினே இருக்குங்க. உங்கள் வீட்டுடைய வடக்கு செவரும் தென்மேற்கு திசையும் சரியில்லை என்று அர்த்தம். வடக்கு செவரில் வீரல் இருந்தால், துண்டு இருந்தால், அல்லது அதில் ஏதாவது ஓட்டை விரிசல் அதிகமாகிவிட்டால், நீங்கள் பங்களாவில் வாழ்கிறீங்க, தெற்கில் கார்டன் இருக்கான்னு பாருங்கள், அதில் ஏதாவது போரிங் இருக்கான்னு பாருங்கள், உங்கள் மனைவிக்கு கேன்சர் இருக்கும். உங்கள் வீட்டுக்கு வடமேற்கில் தண்ணீர் தொட்டி இருக்குது, வடக்கு துண்டிச்சு பட்டிருக்கு, தெற்கில் காலியான இடம் இருந்தால் உங்கள் மனைவியின் ஆரோக்கியம் சரியில்லாமல் இருக்கும். அதுக்காக அதிகமாக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். நீங்கள் சின்னதாக வாடகை வீட்டிலே வாழ்கிறீங்க, அந்த வீட்டில் தெற்கு திசையில் டாய்லெட் பாத்ரூம், தென் மேற்கில் டாய்லெட் பாத்ரூம், சமையல் அறையில் தண்ணி ஸ்தானம், வாட்டர், நீங்கள் தண்ணி வைக்கிற இடம் சரியில்லை என்றால், சமையல் மேடை தெற்கு திசையில் இருந்தால், சமையல் செய்யும் பொழுது தெற்கு திசையே பார்க்குறீங்களா? அம்மா கண்டிப்பாக அந்த கேஸை பிளாட்ஃபார்ம் இல்லைனாலும் கீழே வச்சு சமைங்க. ஏன்னா நீங்கள் தெற்கு திசையை நோக்கி சமைக்கும் பொழுது உங்களுக்கு ஆரோக்கியம் கெடும், பண வசதி வராது, உங்கள் மகன் அல்லது உங்கள் கணவருக்கு கடன் அதிகமாகிவிடும். என்னங்க செய்கிறது, எப்படி செய்கிறது? அதனால் சீரை பரிகாரம் சொல்கிறேன், அதை மாற்றி அமைங்க. ஃபஸ்ட்டு சமையல் செய்கிற தாய்கள், நீங்கள் எப்பொழுதுமே தெற்கு திசையே பார்த்து சமைக்கக்கூடாது, இல்லைன்னா பணம் நிற்க. அதனால் உங்கள் முகம் எப்பொழுதுமே கிழக்கு திசையே நோக்கி இருக்கணும். அதனால் பிளாட்ஃபார்ம் இல்லைன்னா பரவாயில்ல, கேஸ் ஸ்டவ் அடுப்பை கீழே வச்சுட்டு கீழே உட்காந்துட்டு சமையல் செய்ய வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, கேஸ் அடுப்புக்கு பக்கத்தில் தண்ணீர் இருக்கக்கூடாது தெற்கு திசையில். ரெண்டாவது, வீட்டுடைய பிரதான வாசலும் வீட்டுடைய ரூமு வாசலும் சரியாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே தெற்கு திசையில் அல்லது கிழக்கு திசையில் தலை வைத்து படுக்க வேண்டும். வீட்டின் வடகிழக்கை எப்பொழுதுமே சுத்தமாக வைத்து கொள்ள இருக்கணும், எப்பொழுதுமே சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் வடகிழக்கை. அதே போல் வடக்கு திசை, நார்த்து திசையின் மத்திய பகுதியில் எப்பொழுதுமே தேவையில்லாத பொருள்களின் ஸ்டோரேஜ் வைக்கக்கூடாது, பழைய பாத்திரத்துடைய ஸ்டோரேஜ் இருக்கக்கூடாது, பழைய பொருள்களில் ஸ்டோரேஜ் இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே வீட்டின் வண்ணம் டார்க் ப்ளூ, ப்ரௌன், ரெட்டு இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே வீட்டின் கிழக்கு திசையில் இருக்கின்ற ஜன்னல்கள், வாசல்களை திறந்து வைக்க வேண்டும். நான் மழை வருது திறந்தால் தண்ணி வந்துடும் அந்த மாதிரி சொல்லலை. சாதாரணமான சீசன் இருக்கும்போது அந்த திசையில் இருக்கின்ற ஜன்னல் காற்று வர்றதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அதை சரி செய்ய வேண்டும். வடக்கும் கிழக்குலேருந்து எவ்வளோ காற்று உங்கள் வீட்டுக்கு வருதோ அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் பணம் தங்கும். நீங்கள் எப்பொழுதுமே இரவில் படுக்கும் பொழுது வடகிழக்கில் தேவையில்லாத பொருள்களை வைத்து படுக்காதீர்கள். சில பேர் வந்து செருப்பை போய் வடகிழக்கில் விட்டுடுவாங்க, வீடு சின்னதாக இருக்குங்க, வைக்காதீர்கள். தென்கிழக்கில் செருப்பு விட்டுடுங்க. சின்னதாக வீடு இருந்தாலும் வடகிழக்கில் விடாதீங்க. இந்த மாதிரி செய்தீர்களானால் நீங்கள் எல்லோரும் நல்ல பணத்தை சேமிக்கலாம், வீட்டில் பண வசதி வரும், சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழலாம். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.